கல்யாணம் ஆன புதுசுல இந்த கோயிலுக்கு தான் நானும் உங்க அப்பாவும் அடிக்கடி வருவோம். இப்பதான் உங்க அப்பாவுக்கு எதுக்குமே நேரம் இல்ல. அப்படியாமா? இனி வருவாரு இல்லங்க? சாமி ஒரு நிமிஷம் இருங்க, பணம் கொடுங்க. என்னம்மா? நான் மனசுல ரொம்ப நாள ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நல்லபடியா நடந்துருச்சு. அதனால சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. தீர்காயசா இருக்கோ, மனசு திருப்தியா இருக்கு, க்ஷேமமா இருக்கோ. ஓம் காத்யாய நாய விஸ்வஹே கன்னியகுமாரி சதிமஹே தன்னோதர்க்கி பிரசோதயாத். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கற்பூரணி ராஞ்சனம் தர்ஷயாமி சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாய க்ஷேமேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகபுத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹு தீர்க்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. ஏங்க நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுலயா, தமிழுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும். பிரபாவுக்கு அரசியல ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும். இனி நம்ம வாழ்க்கை இப்படிதான், பிள்ளைங்க வளர்ந்தா அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்க கூடாது. ஏங்க என்ன விபூதி கூட வைக்காம இருக்கீங்க? என்னமா கலெக்டர், கடைசியா ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போலான்னு வந்தியா? இப்ப எதுக்கு அவட்ட வம்பு இழுக்கிற? வம்பெல்லாம் இழுக்கலங்க, இனிமே ரேவதியால இங்கெல்லாம் வர முடியுமோ என்னமோ. பாவம், பிஸியான அதுவும் நியாயமான கலெக்டர், அப்படி ஒரு இடத்துல இருக்க விட்டுருவாங்களா என்ன? இல்ல ரேவதி, தமிழ் நீ அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க. அம்மா இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இரு, many more happy returns of the day. Thank you.